ஹாய் கோல்டன் க்ரோ டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் கலர் சட்டை. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிகில். ஆ, பிகில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோம், நாங்கள் பிகில் போடுவோம், இதிலே பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க, நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்துருங்க. நான் போய் தியேட்டரில் பார்த்த பிகிலை பற்றி உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். என்ன புரிஞ்சா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், கோல்டன் க்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? சரி, பிகிலுக்கு வருவோம். பிகில் மொக்கையான படம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அது இதுல எல்லாம் சில பேர் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. மொக்கையான படம் இல்ல, பிகில் ஷக்கையான படம். முதல்ல பிகில் இருக்கிற ஒன்னு ரெண்டு மொக்க என்னன்றதை பார்ப்போம். பிகில் மைக்கேல் விஜயை விட ராயப்பனா நடிக்கிற அவங்க அப்பா விஜய் யூத்தா தெரிகிறார். ஏன்னா இப்ப ட்ரெண்டி என்னன்னா, பசங்க சால்ட் அண்ட் பெப்பர்னு கருப்பா இருக்கிற முடியல வெள்ளை டை அடிச்சுக்கிறது தான். என்னதான் விஜய் அப்பா கேரக்டருக்காக வெள்ளை டை அடிச்சாலும் கான்வென்ட் பிள்ளைங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த அப்பாவா அவர் விஜய் நடிக்காம ஏதாவது ஒரு ரிட்டையர்டான பழைய தமிழ் ஹீரோவையோ மலையாள ஹீரோவையோ நடிக்க வச்சிருந்துருக்கலாம். என்ன ஒன்று, அந்த ராயப்பரு கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்குது, அதனால விஜய் ஆசைப்பட்டு தானே நடிச்சிட்டாரு, இருக்கட்டும் நடிச்சிட்டு போட்டோம். அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங்கில் பார்த்தோம்னா ரஹ்மான் பாய் நிறைய நேரத்தில் சும்மா கம்முன்னே உட்காந்துக்கிறாரு, ஏதோ டியூன் போடுறதுக்கு ஹம்மிங் பண்ற மாதிரி முணகிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, ஸ்ரீகாந்தி தேவா அனிருத் லெவலுக்கு இறங்கி வச்சு செஞ்சிருக்கிறாரு வெறித்தனம் பாட்டை. அதே மாதிரி ஒரு தீ மியூசிக் கிளாரினெட் தப்பாட்டத்தோட அடிச்சு பின்னி பெடல் எடுத்துக்கிறாரு, அதனால ஓகே, அவருக்கும் ஒரு ரைட் குத்துடலாம். படத்தோட மெயின் வில்லன் ஜாக்கி ஷெராப் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா சின்ன பிள்ளையில சார்மினார் சிகரெட்டு அட்டைப்பட்டியில பார்த்தது. மாடலிங்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாத காலத்திலேயே மாடலிங்கா இருந்தவர் ஜாக்கி ஷெராப். படத்துல ஹீரோயினா வர்ற ஏஞ்சல் ஆசீர்வாதம் ஏஞ்சல் மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஐயா சந்திரமுகி படம்லாம் வந்து 15 வருஷம் ஆக போகுது, ஆனாலும் நேத்து இன்ட்ரோடியூஸ் ஆன ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க நயன்தாரா. பிகில விட்டுட்டு பிகில நடிச்சவங்களை பத்தியே பேசிக்கிட்டு போறோம்னு நினைக்கிறேன். சரி, பிகிலுக்கு வருவோம். பிகில் படத்தை அட்லி டைரக்ட் பண்ண ஒரு விஜய் படமா மட்டும் பார்க்காதீங்க. பெண்களை மோட்டிவேட் செஞ்சு அவர்களை சமுதாயத்துல உயர வைக்கிற ஒரு மெசேஜ் சொல்ற படமாவும் பாருங்க. அக்ரஹரத்து அடுப்பங்கரைக்கு போன பழைய அத்லட்டை மீண்டும் விளையாட வைக்கிற சீன் ஆகட்டும், ஆசிடு ஊத்தப்பட்டு அழகு போயிடுச்சேன்னு அறையிலேயே முடங்கி கிடக்குற ஒரு பொண்ணு சாதிக்க அழகு தேவையில்லை ஆற்றல் இருந்தா போதும்னு மீண்டும் விளையாட வைக்கிற சீனா இருக்கட்டும், தைராய்டு போன்ற பிரச்சனைனால அளவுக்கு அதிகமா குண்டா இருக்கிற ரோபோ சங்கரோட பொண்ணு குண்டமாவாலையும் கிரவுண்ட்ல சாதிக்க முடியும்னு காட்டுற சீனா இருக்கட்டும், எல்லாமே செம. பிகில் விஜயோட ஃபேன்ஸ் காதுல மட்டும் ஊதுன பிகில் இல்ல, நம்மளால எதுவும் முடியாதுன்னு நினைச்சு வீட்டுல முடங்கி கிடக்குற பெண்கள் காதலையும் ஊதுன பிகில். விமர்சனம் அப்படின்னு சொன்னாலே திட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணும்னா திட்டலாம், ஆனாலும் படத்தை படமா தான் நம்ம பார்க்கணும். அதனால பிகில படமா பாருங்க. படமா பார்த்தா படம், பாடமா பார்த்தா பாடம், திட்டணும்னு பார்த்தாலும் திட்டலாம். அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்முன்னு போயிடாதீங்க. கோல்டன் க்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.